தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மழையால் சேதமடைந்த சோளப்பயிர்களை சாப்பிட்ட 150க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. இது குறித்த கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஷ், இந்த ஆடுகள் உயிரிழப்பதற்கு காரணம் என்ன? இதனுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வவ்வால் தொத்தி என்ற பகுதியில் மழையின் காரணமாக சேதமடைந்த சோளப்பயிர்களை சாப்பிட்ட 150க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன. அது தொடர்பாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த விளைபயிர்கள் கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன. ஆடுகள் உயிரிழப்பதற்கு காரணம் குறித்து இன்னும் முதற்கட்ட விசாரணை தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் இந்த ஆடுகள் இந்த மழையின் காரணமாக சேதமடைந்த சோளப்பயிர்களை சாப்பிட்டு உயிரிழந்ததாக தற்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த ஆடுகளை வளர்ப்பவர்கள் பெரும்பாலும் வாழ்வாதாரமாக அந்த ஆடுகளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள். ஓராண்டு இரண்டாண்டு உழைப்பு என்பது அவர்களுக்கு ஒவ்வொரு சில ஆயிரம் ரூபாயும் மட்டும்தான் பெற்றுத்தரக்கூடும். தற்போது இந்த ஆடுகள் உயிரிழப்பு தொடர்பாக மருத்துவ அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து அந்த உயிரிழந்த ஆடுகள் எதன் காரணமாக உயிரிழந்தன என்பது தொடர்பாக ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில ஆடுகளுக்கு மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் தற்போது ஊசி செலுத்தி அதை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்பதால் பாஜகவினர் தற்போது மேற்கு வங்கத்தை நோக்கி கவனம் செலுத்தி வருவதாக திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் திமுகவின் தேர்தல் பணி அலுவலகத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை விமர்சித்தவர்கள் காணாமல் போய்விட்டதாக கூறினார். அவர்லாம் எங்களுக்கு விமர்சனம் காணாமல் போயிட்டான். அதனால காணாமல் போற கட்சியில பைஜேபி ஒன்று. கூட்டணி குறித்து விஜயகாந்த் எந்த முடிவு எடுத்தாலும் அதனை ஏற்பதாக தேமுதிக தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேமுதிக தேர்தல் பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பொருளாளர் பிரேமலதா கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் யாருடன் கூட்டணி அமைப்பது என கருத்து கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது, பொதுக்குழுவை கூட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதிப்பிழப்பு செய்யப்பட்ட கரன்சிகளை பயன்படுத்தி சசிகலா மால்களை வாங்கிய விவகாரத்தில் அதன் உரிமையாளருக்கு எதிராக பினாமி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது சரியே என வருமான வரித்துறை தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சசிகலா 130 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்பிழப்பு செய்யப்பட்ட கரன்சிகளை பயன்படுத்தி பெரம்பூரில் உள்ள ஸ்பெக்ட்ரம் மாலை வாங்கியதாக அதன் உரிமையாளர்கள் பாலாஜி உள்ளிட்டோர் மீது வருமான வரித்துறை பினாமி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே மாலை விற்றதால் தங்களுக்கு எதிராக பினாமி சட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு ஆட்சேபனை தெரிவித்த வருமான வரித்துறை தரப்பு வழக்கறிஞர் மால் உரிமையாளர்கள் ரியல் எஸ்டேட் முகவர் மூலம் சசிகலா வழக்கறிஞரை அணுகியதாகவும் இந்த சந்திப்பு பண மதிப்பிழப்புக்கு முன் நிகழ்ந்ததாகவும் முறையிட்டார். ஸ்பெக்ட்ரம் மாலை வாங்குபவரின் பெயர் இல்லாமல் ஒப்பந்தம் மேற்கொண்டது போன்ற நடைமுறைகளால் பினாமி சட்டத்தை பயன்படுத்தியது சரியே எனவும் வாதிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பழனி, ஜவஹர் நகர், கோதைமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பழுதான குடிநீர் குழாய்கள் சரி செய்யப்படாததால் கடந்த 20 நாட்களாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து பழனி புதுதாராபுரம் சாலையில் ஏராளமான பெண்கள் காலிக்குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவலர்கள் அவர்களில் சிலரை கைது செய்தனர். இதையடுத்து உள்ளூர் பிரமுகர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனா்.